ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடையும் அதில் உட்கார வைக்கணும், மேலே அப் பண்ணி இந்த கம்பியோட பாதி கீழேயும் கம்பியோட பாதி மேலேயும் இருக்க மாதிரி லாக் நட்டை டைட் வைக்கணும். அதே மாதிரி இதே மாதிரி ஆல் 8 நட்ஸ்க்கும் லாக் வைக்கணும். இதில் மூணு ஃபேஸு ஒரு எர்த்து லைன், நியூட்ரல் இல்லை ஓகேவா, இந்த எர்த்து லைன் இது மூணு ஃபேஸ் லைன். சார் மிஷினில் வந்து பவர் ஆன் MCP இந்த மிஷினுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க, இதுதான் பவர் ஆன் MCP. MCP ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறீங்க, ஆன் பண்ணிட்டீங்கன்னா மிஷின் வந்து ஆன் ஆகிடும், ஆன் ஆனோடனே லேம்ப் உங்களுக்கு இண்டிகேஷன் எரியும் சரிங்களா. மிஷின் ஆன் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 to 4 minutes கழித்து தான் நம்ம ஸ்ட்ராப் வந்து அடித்து பாக்ஸ் வந்து சீல் பண்ணணும். என்ன என்ன ரீசன் அப்படின்னா ஹீட்டிங் பிளேடு வந்து ஹீட் ஆகிறதுக்கு 3 to 4 minutes எடுக்கும். இப்போ 3 to 4 minutes எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராப் ஆஸ் யூஷுவல் அடிச்சுக்கலாம். டிஸ்பென்சரோட லாக் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறீங்க, த்ரெட் டைப் தான் கொடுத்துருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ் தெரியுங்க அப்படின்னா லாக் ரிமூவ் ஆயிடுச்சு. ரிமூவ் ஆனதுக்கப்புறம் டிஸ்பென்சரை வெளில பிளேட் எடுத்துருங்க, டைரக்ஷன் போட்டிருக்கோம். இப்போ இன்செர்ட் பண்ணி இது எப்படி ஜஸ்ட் ஒரு ஹேண்டால் பிடிச்சிட்டு இந்த டிஸ்பென்சர் பிளேட்டை இந்த ஹோல்ஸில் வச்சு ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணி இந்த ஃப்ளான்ச் லாக் வந்து இதில் வச்சு டைட் பண்ணிடணும். அப்புறம் எடுத்துட்டு இது தான் வந்து பிரேக் ரோலர், இந்த பிரேக் ரோலரில் மேலே வர மாதிரி விட்டு எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் இந்த டான்சிங் ரோலர், இதுக்கு மாதிரி டான்சிங் ரோலர், இந்த டான்சிங் ரோலருக்கு கீழே இந்த டான்சிங் ரோலர் கீழே விட்டுட்டு இதுக்குள்ளே ஜஸ்ட் விட்டுருங்க, ஓப்பன் பண்ணுங்கள். டோர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கனக்குள்ளே வந்து நிற்கும், ஓப்பனில் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பிரேக் அப்படிங்கிறீங்க சார், இந்த பிரேக்கை ஃப்ரீ பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா எக்ஸஸாக வெளில வந்துடும் இங்கிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ பண்ணிவிட்டு இந்த சூட்டில் இந்த சூட்டில் உள்ளே வரணும். இதுதான் வந்து உங்களுக்கு டிஸ்பென்சரோட டேங்க் கலெக்டிங் இருக்கு இல்லையா, டிஸ்பென்சர்லேருந்து ஸ்டோரேஜ் டேங்க் இங்கே இருக்குது, இதில் தான் வந்து ஸ்ட்ராப் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினில். இப்போ இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னருக்கு வர்றதுக்கு தான் இந்த ரோலர் வந்து ஃபங்க்ஷனிங் ஆகும். இந்த இதை எதுவுமே ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்காமல் உள்ளே இன்செர்ட் பண்ணால் உள்ளே போகாது, இடிச்சு நிற்கும். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி லைட்டாக மேலே தூக்குறப்ப இன்பிட்வீன் ரெண்டு ரோலருக்கும் நடுவில் கேப் க்ரியேட் ஆகும், அப்போ தான் இது ஃப்ரீயாக உள்ளே போகும். அதில் உள்ள ஸ்ட்ராப்பை விட்டுறோம், விட்டுட்டு இந்த ஸ்ட்ராப் அப்படியே எடுத்து இங்கே நம்ம ஃபீட் பண்ணணும் ஆமுக்கு, இந்த ஆமில் ஃபீட் பண்ணி இங்கே இருக்க ஃபீட் ரோலருக்கு இந்த பிளேட்டுக்குள்ளே மேலே வந்துடுங்க, இந்த பிளேட்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணணும் சரிங்களா. இப்போ எனக்கு ஸ்ட்ராப் எக்ஸஸாக தேவைப்படுது, பத்தலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்க பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராப்பை இழுத்துக்கிறேன் உள்ளே, இழுத்துட்டு இங்கேயும் கொஞ்சம் ரோலரில் இன்பிட்வீன் கேப் க்ரியேட் பண்ணுறேன், ஸ்ட்ராப்பை எக்ஸ்ட்ரா இழுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ராப்பை பெண்ட் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த சூட்டுக்குள்ள உள்ளே விட்டிங்கன்னா இங்கே வந்து நிற்கும் ஓகேவா. இதில் இந்த கேப்பில் உள்ளே விட்டுட்டு இதுவும் அதே மாதிரி தான் இந்த ரோலரை அப் பண்ணணும், அப் பண்ணுறப்ப இன்பிட்வீன் கேப் க்ரியேட் ஆகும், அப்போ தான் வந்து உள்ளே உங்களுக்கு ஸ்ட்ராப் என்ட்ரி ஆகும். இப்போ உள்ள ஸ்ட்ராப்பு என்ட்ரி ஆயிடுச்சு, இந்த ரோலரை தாண்டி சும்மா 1 inch வந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃபீடிங் ப்ராசஸ் கொடுத்து ஸ்ட்ராப்பு இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராப்போட இன்செர்ட் ப்ராசஸ் அவ்வளோதான், ஃபீடிங் ப்ராசஸ் அவ்வளோதான்.
அதே மாதிரி ஸ்ட்ராப் வந்து ஃபீடிங் வந்து இது இந்த டைரக்ஷன். இப்போ இந்த நாப் தான் வந்து இந்த சைடு பண்ணால் ஃபீடிங் ஆகும், இந்த சைடு பண்ணால் ரிவர்ஸ் ஆகும். உங்களுக்கு ஃபீடிங் காமிங் லார்ஜ் பாருங்க, இப்போ ஃபீட் ஆகும், இது ஃபீடு அப்படி இங்கே காமிங், இது ரிவர்ஸ். சரிங்களா? ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்விட்ச்,